ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் கிச்சன் ஆர்கனைசிங் பார்க்கலாம். நான் வந்து இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்ஸ்க்குனால என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த சின்ன இடத்துல நான் எப்படி எங்கெங்கே என்னென்ன பொருள் வச்சுருக்கேங்கிறத உங்களுக்கு நான் இன்னைக்கு காமிக்கிறேன். இதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக என் ஹாலில் வந்து சின்னதாக ஒரு கிச்சன் செட்டப் பண்ணியிருக்கேன். என்னோடய ஒரிஜினல் கிச்சன் அங்கே இருக்குது, நம்ம போகலாம். நான் சொன்ன மாதிரி இதுதான் என்னோடய சின்ன கிச்சன். நான் இங்கேருந்து தான் சமைப்பேன். கை கட்டுற மாதிரி என்னோடய மசாலா டப்பா வச்சுருக்கேன். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து நான் எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான பொருட்கள் மட்டும் இதில் வச்சுருக்கேன். மஞ்சள், இது வந்து உரைப்புக்கான மிளகாய். காஷ்மீர் மிளகாய் வந்து நான் வேற ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன், ஏன்னா அது நம்ம எப்பவும் யூஸ் பண்ணாததுனால. அப்புறமா மல்லி, அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். நம்ம ஏன் இந்த மாதிரி மசாலா டப்பாவில் போட்டு வைக்கிறோம்னா, இந்த மாதிரி பெரிய டப்பாவை கபோர்ட்லேருந்து எடுத்து அளந்து நாலு மசாலா போடுறதுக்குள்ளாடி சில நேரம் வந்து ரெசிபி அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு டப்பால போட்டு வச்சிட்டோம்னா ஈஸியா எடுத்து போட்டுடலாம், சமையலுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். நான் இங்க பயன்படுத்துற மசாலா எல்லாமே ஊர்ல நல்லா காய வச்சு வறுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்ததுதான். இங்க ரெடிமேட் மசாலா பயன்படுத்துறத விட ஊர்ல இருந்து எடுத்துட்டு வர்றது வந்து நல்லா வாசனையாவும் நல்லா டேஸ்டாவும் இருக்கு. அதனால என் சமையலுக்கு எல்லாமே நான் அதான் பயன்படுத்துறேன். அடுத்தது மசாலா டப்பா பக்கத்துல ஒரு ஸ்பூன் ரெஸ்ட் வச்சிருக்கேன். நம்ம ஏதாச்சும் சமைச்சிட்டு ஸ்பூனை இங்கேயே வச்சிட்டோம்னா சில நேரம் வந்து ஸ்பூன்ல இருந்து கீழே கொட்டிடும். அப்போ வந்து கழுவுறதுக்கு துடைக்கிறதுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம பயன்படுத்துற ஸ்பூன் எல்லாத்தையும் ஒரு பாத்திரம் இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்பூன் ரெஸ்ட் வச்சிட்டோம்னா கீழே எதுவும் கொட்டாது, கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது எண்ணெய் வச்சிருக்கேன். சன்ஃபிளவர் எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறமா ஆலிவ் எண்ணெய் வந்துட்டு வரட்டுறதுக்கு, புரட்டுறதுக்கு, அப்புறமா இட்டாலியன் டிஷ் பண்றதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், அதுக்கு வச்சிருக்கேன். அடுத்தது வந்து நெய் வச்சிருக்கேன். நெய் வந்துட்டு நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா செஞ்சு வச்சுப்பேன், அப்பதான் வந்து நல்லா வாசனையா இருக்கும். காலியாக ஃப்ரெஷ்ஷா செஞ்சு வச்சிருப்பேன். அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்துட்டு அவியல் பண்றதுக்கு, மீன் குழம்பு பண்றதுக்குலாம் தாளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், அதுக்காக தேங்காய் எண்ணெய். அப்புறமா நல்லெண்ணெய் வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து இட்லி பொடிக்கு, வெரைட்டி ரைஸ் செய்யும் போது, அப்புறமா நான்வெஜ்க்கெல்லாம் நல்லா இருக்கும், அதுக்காக வச்சிருக்கேன். அப்புறமா நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு சேர்க்கறனால அத்தியாவசிய தேவைக்கான அந்த மசாலா அரைக்கிறதுக்குள்ள சாமான் எல்லாம் வந்துட்டு இங்க வச்சிருக்கேன். நம்ம செட்டிநாடு மசாலா பண்றதுக்கு, பிரியாணி மசாலாக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்த மாதிரி கிளாஸ் டப்பால போட்டு வச்சிருக்கேன். நம்ம வந்து கிளாஸ் டப்பால போட்டு வச்சிருந்தா பாக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும் இதுல என்னென்ன இருக்குதுன்ட்டு, கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏலக்காய், கிராம்பு, மிளகு, மல்லி, சோம்பு, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இங்க வச்சிருக்கேன். அப்புறமா சில்லி ஃபிளேக்ஸ் வச்சிருக்கேன். இது வந்து வீட்லயே பண்ணதான். நல்லா காஞ்ச மிளகாவை ரெண்டு மூணு வாட்டி மிக்சியில அடிச்சா போதும், சூப்பரா தயாராயிரும். அடுத்தது வந்து பெப்பர் மில் வச்சிருக்கேன். நம்ம என்னதான் வந்து மிளகு தூளா யூஸ் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போட்டா இன்னும் நல்லா வாசனையா இருக்கும், அந்த ரெசிபியே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நான் காலையில எந்திரிச்சதோ திறக்கக்கூடிய ஷெல்ஃப் இதுதான். எனக்கு காஃபிக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கதான் வச்சிருக்கேன். ஃபில்டர் காஃபிக்கு ஃபில்டர், அப்புறமா ப்ரூ, நெஸ்கஃபி, அப்புறமா கடையில வந்து நிறைய ஃபிளேவர்ல காஃபி கொட்டை கிடைக்கும். நான் அதுல ரெண்டு ஃபிளேவர் அரைச்சு வச்சிருக்கேன். இங்க வந்து டீக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சிருக்கேன். இது வந்து கிரீன் டீ. அப்புறமா இது வந்து என்னோட ஒரு சைனீஸ் ஃப்ரெண்ட் கொடுத்தாங்க, சைனால இருந்து, சைனா டீ. இதுல வந்து டீ இலைகள் வந்து உள்ள இருக்கும். நம்ம வந்து இதை ஓபன் பண்ணி சுடுதண்ணில போட்டு குடிச்சிட்டா போதும், நல்லா இருக்கும். அப்புறமா கிரீன் டீக்கு தேவையான ஹனி, அதுக்கப்புறமா சாதா டீ தூள் வச்சிருக்கேன். அப்புறமா இது வந்து நானே பண்ண டீ. நமக்கு எப்பப்போ என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து சீப்பா கிடைக்குமோ அப்ப இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டிட்டு நீங்க வந்து வெயிலுக்கு கீழே நல்லா காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்துடும். இதுல வந்து நான் ஆரஞ்சு, லெமன், அப்புறமா ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி எல்லாம் வெயில காய வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம புத்துணர்ச்சியா சூப்பரா டீ குடிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டீ. இந்த ஷெல்ஃப்ல நான் வந்து மிக்சி ஜார் வச்சிருக்கேன், சின்னதும் பெருசும் வச்சிருக்கேன். அப்புறமா இந்த ஷெல்ஃப்ல நான் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கேன். பாயசம் வந்து ஈஸியா பண்றதுனால நான் அடிக்கடி பண்ணுவேன், அதனால எல்லாத்தையும் இங்க வச்சிருக்கேன். அடுத்தது இந்த ஷெல்ஃப்ல வந்து நான் வந்து கரம் மசாலா எல்லாம் வச்சிருக்கேன். இதுல வந்து எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி கவர் போட்டு வச்சிருக்கேன், அதனால எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னெல்லாம் கரம் மசாலா பிரியாணிக்கு இல்லைன்னா வந்து கரம் மசாலா பவுடர் பண்றதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதுல வச்சிருக்கேன். அப்புறமா இதுல முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் வச்சிருக்கேன். கூடவே வந்து சன்ட்ரை டொமேட்டோஸ் வச்சிருக்கேன். இதுவும் அந்த மாதிரிதான், தக்காளி ரொம்ப சீப்பா போடும்போது பெரிய தக்காளி வாங்கிட்டு அதை வந்து 8 கட் பண்ணி வெயிலுக்கு கீழே நல்லா காய வச்சு ஆலிவ் எண்ணெயில போட்டு வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் போட்டிருக்கேன், அப்ப இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். இதை வந்து தக்காளிக்கு பதிலா இதை நம்ம பயன்படுத்தணும்னா ரொம்ப அருமையா, நல்ல வாசனையா, நல்ல டேஸ்டா இருக்கும்.
அப்புறமா கீழே வந்து பெருங்காயத்தூள், அப்புறமா கரம் மசாலா. நான் வந்து எப்பவுமே வீட்டுல பண்ண கரம் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். தாளிக்கிறதுக்கு வத்தல், அப்புறமா இது வந்து காஷ்மீரி மிளகாய் கலருக்காக சேர்க்கறது. இது வந்து கேன் பெப்பர், இது வந்து நல்லா உரைக்கும், ரெசிபியில போட்டா நல்லா காரமா இருக்கும். அடுத்தது லெஃப்ட் சைட்ல வந்து நான் ஒரு டிங்க் சிக் வச்சிருக்கேன். எனக்கு இங்க வந்து அம்மிக்கல் இல்லாதனால இதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏலக்காய் இடிக்கிறதுக்கு, அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்றதுக்கு, அதுலயும் வந்து ரசத்துக்கு சீரகம் மிளகு பூண்டெல்லாம் அரைக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா வாசனையா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா பண்றதுக்கு. கூடவே வந்து பக்கத்துல வந்து ஒரு சின்ன ஸ்பைஸ் கிரைண்டர் வச்சிருக்கேன். நம்ம வந்து செட்டிநாடு மசாலா இல்ல பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷா அரைக்கும் வறுக்கும் போது அரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரிய ஜார்ல போடாம சின்னதா இருக்கிறதுனால டக்குன்னு பக்கத்துலயே போட்டு டக்குன்னு அரைச்சிடலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து ஒரு பேப்பர் டிஷ்யூ ஹோல்டர் வச்சிருக்கேன். நம்ம எப்பவுமே இது வாங்கும் போது கீழே வந்து நல்லா வெயிட்டா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்பதான் இது இழுக்கும் போது, இழுத்து பிக்கும் போது கூட இது வந்து ஆடாம இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்காக. அப்புறமா இந்த டிராயர்ல நான் வந்து வந்து கத்தியெல்லாம் வச்சிருக்கேன். எப்பவுமே வந்து ஸ்பூனையும் கத்தியும் நம்ம சேர்த்து வைக்க கூடாது, ஏன்னா வந்து நமக்கு ஸ்பூன் எடுக்கிற அவசரத்துல சில நேரம் வந்து கத்தி தட்டுப்பட்டுரும். அப்புறமா ரெண்டு சிசர் வச்சிருக்கேன். இது வந்து ஹர்ப் சிசர், நம்ம வந்து புதினா இலை மல்லி இலை எல்லாம் வெட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா சீஸ் துருவுறது வச்சிருக்கேன். இதுலவே வந்து நம்ம எலுமிச்சப்பழத்தோட தோல், ஆரஞ்சோட தோல் எல்லாம் துருவிக்கலாம், ஏதாவது டிஷ்க்கு சேர்க்கும் போது நல்லா இருக்கும். கூடவே ஒரு சுத்தியல் வச்சிருக்கேன், இது வந்து வெள்ளம் எல்லாம் தள்ளுறதுக்காக வச்சிருக்கேன். அப்புறமா ரெண்டு ஃபில்டர், ஒன்று வந்து ஸ்டீல் ஆனது, இது வந்து நம்ம சூடா ஏதாவது வெள்ள பாகு பண்ணும்போது இல்லை வந்து நெய் பண்ணும்போது ஃபில்டர் பண்றதுக்கு, இது வந்து டீ ஃபில்டர் பண்றதுக்கு. இது வந்து கார்லிக் பிரஸ், இதுல வந்து நம்ம பூண்டை உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா சின்ன சின்னதா ரொம்ப அழகா இங்கேருந்து வந்துடும். இது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா ரெண்டு கிச்சன் டவல் வச்சிருக்கேன். இது வந்து கிளீன் டவல், எல்லாம் முடிச்சுட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது கை துடைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இன்னொன்னு வந்து அவன் கீழே தொங்க விட்டுருக்கேன். இது வந்து அப்பப்ப கை துடைக்கிறதுக்கு இல்லைனா வந்து ஏதாச்சும் கொட்டிடுச்சுன்னா துடைக்கிறதுக்கு இங்க தொங்க விட்டுருக்கேன். ஃப்ரிட்ஜ்ல இந்த மாதிரி ரெண்டு நோட் பேட் தொங்க விட்டுருக்கேன். ஏதாச்சும் காலி ஆயிடுச்சுன்னா உடனே இங்க எழுதி வச்சுப்பேன். அப்ப அந்த வாரம் ஷாப்பிங் போகும்போது எதுவுமே மறக்காம எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இது வந்து எங்க அத்தை நெக்ஸ்ட் மந்த் ஊர்ல இருந்து வராங்க, அதனால இந்தியால இருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வரணுமோ அதெல்லாம் இங்க எழுதி வச்சிருக்கேன். இதுல வந்து அவன் மிட் எல்லாம் தொங்க வச்சிருக்கேன். இந்த சைட்ல என்னோட ஒர்க் ஏரியா, கீழே வந்து டிஷ்வாஷர் இருக்கு. என் ஒர்க் ஏரியா ரொம்ப சின்னதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு ரேக் வாங்கி வச்சிருக்கேன். இது மேல வந்து நம்ம காய்கறி வெட்டிட்டு வைக்கிறதுக்கு இல்ல வந்து ஏதாவது டிஷ் செஞ்சு முடிச்சுட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இவருதான் குட்டி செஃப், அடுத்த ரெசிபில இருந்து இவரை தான் போட் பிடிக்க வச்சிருக்கேன். இங்க வந்து என்னோட ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சிருக்கேன். நான் வந்து மாம்பழத்தோட பெரிய ஃபேன், அதனால எப்பப்ப மாம்பழம் கிடைக்குதோ அப்பப்ப வாங்கி வச்சுப்பேன். கூடவே வந்து ரெண்டு டைப் ஆப்பிளும் வாழைப்பழமும் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இதுல வந்து தக்காளியும் லெமனும் போட்டு வச்சிருக்கேன். எப்பவுமே வந்து தக்காளியும் இது எலுமிச்ச பழத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்காதீங்க, தக்காளியோட ஃபிளேவர்ஸ் எல்லாம் மாறிடும், அதனால இது ரெண்டையும் நான் வெளியே வச்சிருக்கேன். அப்புறமா இந்த இடத்துல வந்து நான் வந்து மாவெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். கடலை மாவு, அரிசி மாவு, ரவை, அது மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல வச்சிருக்கேன். அப்புறமா என் ஒர்க் ஏரியா பக்கத்துலயே ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்கேன். இது வந்து பக்கத்துல எடுத்துட்டு போனாலே ஓபன் பண்ணிடும். குப்பை தொட்டி எப்படி எல்லாம் டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறமா தானாலே மூடிடும். எப்பவுமே வந்து மூடி வச்சிருக்க குப்பை தொட்டி மாதிரி வாங்கிக்கோங்க, அப்ப வந்து ஸ்மெல் எதுவும் வராது, நல்லா இருக்கும். இந்த சைட்ல சிங்க் இருக்கு. சிங்கோட லெப்ட் சைட்ல வந்து நான் பாத்திரம் தைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சிருக்கேன். ரெண்டு ஸ்க்ரப் வச்சிருக்கேன். இந்த பஞ்சு மாதிரி இருக்கிறது வந்து நான் ஸ்டிக் பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்கு, ஏன்னா வந்து ஹார்ட் மெட்டீரியல் வச்சு தேய்ச்சோம்னா மேல இருக்கிற லேயர் இழக்கிறோம், அதனால வந்து சாஃப்டா இருக்கிறத வந்து நான் ஸ்டிக் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹார்டா இருக்கிறது வந்துட்டு இரும்புக்கு எல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தேய்க்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும், ஈஸியா கரெல்லாம் போயிடும். இந்த சைட்ல வந்து ஹேண்ட் சோப் வச்சிருக்கேன் கை கழுவுறதுக்கு. எப்பவுமே வந்து டிஷ்வாஷர் சோப் இல்ல ஹேண்ட் சோப் வந்து சின்ன சின்னதா வாங்குறத விட இந்த மாதிரி ஏதாச்சும் பெருசா வாங்கிட்டு காலியாக காலியாக ஃபில் பண்ணிட்டோம்னா ரொம்ப லாபமா முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இதுல வந்து கொஞ்சம் மிக்சிங் பவுல்லாம் வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து ரெண்டு செட் வச்சிருக்கேன், ஒன்னு வந்து கிளாஸ்ல வச்சிருக்கேன், இன்னொன்னு வந்து பிளாஸ்டிக்ல வச்சிருக்கேன். எப்பவுமே வந்து ஒன்னோடு ஒன்னு உள்ள இருக்கிற மாதிரியானது வச்சுக்கோங்க, அப்போதான் வந்து கழுவி முடிச்சுட்டு வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், இடமும் ரொம்ப அடைக்காது. இது வந்து மாவு பசைறதுக்கு, அப்புறமா சிக்கன் மேரினேட் பண்றதுக்கு, பஜ்ஜி போண்டா மாவு மிக்ஸ் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து டிரைங் மேட் வச்சிருக்கேன். அப்புறமா இங்க வந்துட்டு சால்ட்டும் பெப்பரும் வச்சிருக்கேன். நம்ம வந்து சர்வ் பண்றதுக்கு அழகா இருக்கிறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டியா வாங்கி வச்சிருக்கேன். பின்னாடி வந்து ஆரஞ்சு புளியறதுக்கு வச்சிருக்கேன். எப்பவுமே வந்து சீசன்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க, அப்பதான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும். அடுத்தது வந்து லெமன் புளியறதுக்கு. அப்புறமா இதுல வந்து கிச்சன் டைமர் வச்சிருக்கேன். ஏதாச்சும் 5 நிமிஷம் அப்புறமா 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஏதாவது ரெடி ஆகும்னா இது மாதிரி செட் பண்ணிட்டு போயிட்டோம்னா அலாம் அடிச்சு நம்மளை கூப்பிட்டுரும். அதுக்கப்புறமா
அந்த சைடுல வந்துட்டு சுகர் போட்டு வச்சிருக்கேன். அப்புறமா மெஷரிங் ஸ்பூன் வச்சிருக்கேன். நான் எப்பவுமே வீட்டுல செஞ்சு பாக்கிறதுக்குமே மெஷரிங் ஸ்பூன்ல தான் அளந்து போடுவேன். அப்பதான் வந்து ரெசிபிக்கு சொல்லும் போது கரெக்டா இருக்கிறதுனால அந்த மாதிரி வச்சிருக்கேன். பக்கத்துலயே வந்து ரெண்டு மூணு ரெக்டாங்குலர் டப்பா வச்சிருப்பேன். ஏதாச்சும் சமைச்சு முடிச்சுட்டு மீதி இருந்துச்சுன்னா டக்குன்னு அதுல வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா பின்னாடி வந்து ஹாட் பாக்ஸ் வச்சிருக்கேன். சாதம் பண்ணிட்டு இல்ல வந்து சப்பாத்தி போட்டுட்டு சூடா வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல வைக்கிறது சூடா வச்சுக்கும். அதுக்கப்புறமா மேல வந்துட்டு வெங்காய கூட வச்சிருக்கேன். வெங்காயத்தை வந்து எப்பவுமே நல்லா காத்து போற மாதிரி, இந்த மாதிரி நல்லா ஒயர் இருக்கிற மாதிரி இல்ல நல்லா காத்து போற மாதிரி இருக்கிற கூட வச்சுக்கோங்க. மூடி வைக்க கூடாது, மூடி வச்சா கெட்டு போயிரும். நான் வந்து ஒண்ணுல வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் வச்சிருக்கேன், இன்னொன்னு வந்து பெரிய வெங்காயம் வச்சிருக்கேன். அப்புறமா இங்க கொஞ்சம் ஹெர்ப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். நம்ம வந்து ஏதாவது இட்டாலியன் டிஷ் பண்ணும்போது இல்ல பாஸ்தா பீஸாக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா வாசனையா இருக்கும், அதுக்காக வச்சிருக்கேன். அப்புறமா இந்த ஷெல்ஃப்ல நான் வந்து சீரியல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். எப்பவுமே வந்து ஒரே டைப் சாப்பிட்டா போர் அடிச்சிருங்கிறதுனால ஒரு நாலு டைப் சீரியல் வச்சிருக்கேன். அப்புறமா இங்க கஸ்டர்ட் பவுடர், அப்புறமா மூவி நைட் அன்னைக்கு பாப்கார்ன் வீட்லயே பண்றதுனால கார்ன், அதுக்கு தேவையான பிளேவரிங்ஸ் வச்சிருக்கேன். பிளேவர் போட்டு சாப்பிட்டா இங்க நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்காக. அப்புறமா பின்னாடி ஜெலட்டின், அப்புறமா கலர் பவுடர் எல்லாம் இங்க வச்சிருக்கேன். அப்புறமா இந்த கபோர்ட்ல நான் வந்து பேக்கிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கேன். இங்க வந்து ஹேண்ட் மிக்சர் வச்சிருக்கேன். இது வந்து மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஃபில்டர் பண்றதுக்கு அது வச்சிருக்கேன். அப்புறமா வேயிங் மிஷின் வச்சிருக்கேன். நான் வந்து பிளாக்ல வந்து எல்லாத்துக்குமே கிராம்ஸ் கணக்குல எழுதுறதுனால அளக்குறதுக்காக வேயிங் மிஷின் வச்சிருக்கேன். கொக்கோ பவுடர், அப்புறமா அடிக்கடி வந்து கேக் செய்யறதுனால நிறைய சாக்லேட்ஸ் வச்சிருக்கேன். கப் கேக் என்னோட ரொம்ப ஃபேவரட், அதனால நிறைய கப் கேக் தேவையான கப்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறமா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அதெல்லாம் இங்க வச்சிருக்கேன். அப்புறமா இங்க வந்து ஈஸ்ட் வச்சிருக்கேன். முன்னாடி எல்லாம் பிரெட் வந்து நான் கடையில வாங்கிட்டு இருந்தேன். ஆனா வந்து பிரெட் வந்து வீட்டுல செய்யறது ரொம்ப ஈஸிங்கிறதுனால நான் வந்து இப்ப வீட்டுலயே செய்யறது. அதுவும் இல்லாம நமக்கு பிடிச்ச பிளேவர்ஸ், நம்ம வந்து மசாலா பிரெட், கார்லிக் பிரெட், ஆனியன் பிரெட் எல்லாமே செஞ்சுக்கலாம், எல்லாமே நல்லா டேஸ்டா இருக்கலாம். நான் இப்ப வீட்லயே பண்றேன். அவ்வளவுதான் இந்த ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன். அப்புறமா அவனுக்கு கீழே பேக்கிங்க்கு தேவையான ட்ரே எல்லாம் வச்சிருக்கேன். இந்த சைட்ல சிங்க்க்கு கீழே வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு தேவையான டிஷ் வாஷர், டிட்டர்ஜென்ட் எல்லாம் இங்க வச்சிருக்கேன். இது என்னோட பேண்ட்ரி. இங்க வந்து பாஸ்தா லசானியா எல்லாம் மேல் ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன். கூடவே வந்து மெஷரிங் கப், அப்புறமா மைக்ரோவேவ் பவுல், அப்புறமா கிளாஸ் கப் எல்லாம் இங்க வச்சிருக்கேன். மீதி யூஸ் பண்றது மட்டும் நான் இங்க வச்சிருக்கேன், ரொம்ப யூஸ் பண்றது மட்டும். மீதி எல்லாம் வந்து வேற ஒரு கப்போர்ட்ல வச்சிருக்கேன். அப்புறமா கீழ் ஷெல்ஃப்ல வந்து பிளேட்டு, கப்பு, சாசஸ் எல்லாம் வச்சிருக்கேன். சூப் பவுல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இந்த பிளேட் வந்து நான் எப்பவுமே யூஸ் பண்றது, கொஞ்சம் வெயிட் கம்மியான பிளேட் வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும், அதனால அதெல்லாம் இங்க வச்சிருக்கேன். ஒரு ரிசர்ச் இருக்கு, எப்பவுமே வந்து நம்ம சின்ன பிளேட்ல சாப்பிட்டோம்னா கம்மியா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. அதனால டயட்ல இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன டிப், சின்ன சைஸ் பிளேட்டா எடுத்துக்கோங்க. அப்ப வந்து சாப்பாடு வந்து அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும், அதனால நம்ம வந்து கம்மியா சாப்பிடுவோம். சோ வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழே வந்து பருப்பு வகைகள்லாம் வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பால, டிரான்ஸ்பரண்ட் டப்பால போட்டு வச்சிருக்கேன். அப்ப வந்து நமக்கு பாக்குறதுக்கு தெரியும் என்னென்ன டப்பால என்னென்ன இருக்கு, எவ்வளவு அளவு இருக்குங்கறதெல்லாம் ஈஸியா தெரியும், அதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கேன். இதுல வந்து உளுத்தம் பருப்பு, தூரம் பருப்பு, கடலை பருப்பு, அந்த மாதிரி எல்லா பருப்பு வகைகளும் இங்க போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி அடுக்காம நான் வந்து மீதி இருக்கிறதெல்லாம் கீழ் ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து முன்னாடி அடுக்கிட்டோம்னா பின்னாடி இருக்கிறத எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுக்காக மீதி இருக்கிறதெல்லாம் நான் கீழே வச்சிருக்கேன். அப்புறமா இந்த இடத்துல வந்து நான் வந்து ஸ்பூன் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரேக் வச்சிருக்கேன். ஸ்பூன் ஃபோர்க் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சிட்டோம்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால ரைட் சைட்ல ஃபுல்லா ஃபோர்க் வச்சிருக்கேன், லெப்ட் சைட்ல ஸ்பூன் வச்சிருக்கேன், நடுவில் வந்து மெஷரிங் ஸ்பூன் வச்சிருக்கேன். இங்க வந்து குக்கர் வெயிட், அப்புறமா அந்த டம்ளர் மூடி வைக்கிறதுக்கு இந்த டீ போடுற பேக் அதெல்லாம் வந்து இங்க வச்சிருக்கேன் நான். கீழே வந்து மீதி இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பவுல் வச்சிருக்கேன். அப்புறமா இதுவும் வந்து உள்ள நிறைய இருக்கும், அதனால இடம் ரொம்ப அடைக்காது, நல்லா ஈஸியா இருக்கும். அப்புறமா இங்க வந்து ஒரு ஸ்டாண்ட்ல வந்து பீஸா கட் பண்றதுக்கு, அப்புறமா வெஜிடபிள் பீலர், ரெண்டு பீலர், அப்புறமா விஸ்க், ஐஸ்கிரீம் ஸ்கூப் இதெல்லாம் இங்க வச்சிருக்கேன் நான். இங்க வந்து சாப்பாட்டு அரிசி வச்சிருக்கேன். மத்த அரிசி, பாஸ்மதி அரிசி, அப்புறமா பச்சை அரிசி எல்லாம் பெரிய டப்பா போட்டு வேற ஒரு கபோர்ட்ல வச்சிருக்கேன். இங்க வந்து மைதா மாவு, அப்புறமா இங்க வந்து சப்பாத்தி மாவு வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து அவன்ல யூஸ் பண்ற, பேக்கிங்க்கு யூஸ் பண்ற பாத்திரங்கள்லாம் இங்க வச்சிருக்கேன். அப்புறமா இது வந்துட்டு சப்பாத்தி கட்டை, சப்பாத்தி கட்டையும் அதுக்கு தேவையான பலகையும் இங்க வச்சிருக்கேன். அப்புறமா இந்த ரைட் சைடு ரால நான் வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் பண்ண ஒரு ரேக் வாங்கி ஸ்பூன் எல்லாம் வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு சைட்ல வந்து நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன் எல்லாம் வச்சிருக்கேன். குழி கரண்டி, அப்புறமா அரிசி கெடுக்க சாதத்துக்கு எடுக்கிற கரண்டி, அந்த மாதிரி கரண்டி எல்லாம் இங்க வச்சிருக்கேன்.
இன்னொன்றுல வந்துட்டு பிளாஸ்டிக் இதெல்லாம் வச்சிருக்கேன், இன்னொன்று வந்து உடன் ஸ்பூன்லாம் வச்சிருக்கேன். இந்த பிளாஸ்டிக்கும் இதுவும் வந்துட்டு நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கோட்டிங் கலந்துறதுனால இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறமா கொஞ்சம் ஸ்கியூவர்ஸ் வச்சிருக்கேன், நம்ம வந்து அவனில் பேக் பண்ணுறதுக்கு கெபாப் அது மாதிரி பண்ணுறதுக்குலாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக இங்கே வச்சிருக்கேன். கீழே வந்து குக்கர் அப்புறமா பாத்திரங்கள்லாம் வச்சிருக்கேன். இதை வந்து நான் இப்போ காமிக்கிறேன், என்னென்ன பாத்திரம் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். நான் வந்து சமையல் பண்ணுறதுக்கு மூணு செட் பாத்திரம் வச்சுருக்கேன். ஒன்று வந்து கேல்ஃப்லான் 10 பீஸ் நான்ஸ்டிக் செட். இதில் வந்து ஒரு லிட்டர் சாஸ்பேன், அப்புறமா 2 லிட்டர் சாஸ்பேன், 8 இன்ச் சாட்டே பேன், 10 இன்ச் சாட்டே பேன், அப்புறமா 3 லிட்டர் ஒரு பெரிய பேன் இது கொடுப்பாங்க. இது கூடவே வந்து ஒரு பெரிய பேன் வரும், இது வந்து பாஸ்தா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் பேனில் ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை லைட்டாக வெஜிடபிள்ஸ் போரட்டுறதுக்கு மட்டும்தான் நான் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 10 பீஸ் செட் வச்சுருக்கேன். இதுவும் கேல்ஃப்லானோட தான். எப்போவுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வாங்கும்போது கொஞ்சம் நல்லா வெயிட்டான பாத்திரமாக வாங்கிக்கோங்க. கீழே இதில் பார்த்தீங்கன்னா கீழே இவ்வளோ தூரத்துக்கு வந்து வெயிட் இருக்குது, ஸோ வந்து ஹீட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்ம சூடு பண்ணும்போது எல்லா இடத்துலையும் சமமாக பரவும், அதனால் வந்து நல்லாயிருக்கும், சமையலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக யூஸ் பண்ணுறேன், இன்னும் புதுசு மாதிரியே இருக்குது, என்னோடய ஃபேவரட் பாத்திரம் இந்த செட்டு. அப்புறமா இதில் வரக்கூடிய அந்த பெரிய பேனில் வந்து நம்ம தம் பிரியாணி எல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், அடிப்பிடிக்காது, நல்லா ஹெவியாக இருக்கிறனால அடிப்பிடிக்காது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு இரும்பு பேன் வச்சுருக்கேன், செட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கிரில்லிங் பேன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன். அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன். இது வந்து மீடியம் சைஸ்ட் பேன். இது வந்து நம்ம வறட்டுறதுக்கு, ரோஸ்ட் பண்ணுறதுக்கு, மட்டன் சுக்கா, சிக்கன் வறுவல் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நல்லா சமமாக சூடு பரவுறதுனால நம்ம வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி சிக்கனோடலாம் நல்லா ஒட்டிக்கும், அதனால் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வறட்டுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இது ஒரு பெரிய தோசைக்கல் வச்சுருக்கேன். நம்ம என்ன தான் நான்ஸ்டிக்கில் வச்சாலும் இந்த மாதிரி இரும்பு கல்லை சுட்டால் கலர் நல்லா வரும் தோசைக்கு, நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு பெரிய பாத்திரம், இது வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுலேயும் ரோஸ்ட் எல்லாம் பண்ணலாம், மட்டன் சிக்கன் எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம், சூப்பராக வரும். நம்ம என்ன தான் வேறு பாத்திரம் யூஸ் பண்ணாலும் இரும்பு பாத்திரத்தில் சமைச்சோன்னா அதோடய டேஸ்ட் வந்து பன்மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து கழுவுறதுக்கு மட்டும் லைட்டாக கஷ்டம். எப்போவுமே இரும்பு பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து நம்ம வந்து சோப் யூஸ் பண்ணக்கூடாது, டிட்டர்ஜென்ட் சோப் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10-15 நிமிஷம் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு ஸ்க்ரப் வச்சு லைட்டாக தேய்ச்சிருங்க, அப்போ அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நல்ல ஒரு சுத்தமான துணி வச்சு நல்லா தொடச்சிடணும், தண்ணி ஈரப்பதமே இல்லாத மாதிரி நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு மேலே ஃபுல்லாக தடவி வச்சிடணும். மேலே கீழே எல்லா சைட்லேயும் நல்லா எண்ணெய் போட்டு தடவி வச்சிட்டிங்கன்னா அது வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் பேன் வந்து துரு பிடிக்காது, பல தலைமுறைக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் தொடச்சி எண்ணெய் வச்சு தடவி வைக்கிறதுனால பின்னாடி யூஸ் பண்ணும்போது பேனில் வந்து எதுவுமே ஒட்டாது, நல்லா எல்லாமே சுருண்டு நல்லா சூப்பராக வரும். அதனால் என்னோடய ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இரும்பு பேன் தான். எனக்கு வந்து கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வராங்க, நல்லா சூப்பராக சமைக்கணும், அதிரடியாக சமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இரும்பு பேன் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், எப்போயாச்சும் ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் இந்த இது யூஸ் பண்ணுவேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. நான் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். மெட்ராஸ் சமையல் நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.